ஹாய், வெல்கம் டு தமிழ் டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி நேந்திரம்பழ ஸ்வீட். செய்ய ஆரம்பிக்கலாமாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு நேந்திரம்பழம் கட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் சர்க்கரை, 1-3 ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, திராட்சை, 4 ஸ்பூன் நெய், 1 வாணலியில் நெய்யை சேர்த்துக்குவோம். நெய் சூடான உடனே முந்திரி பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/4 பதம் ஃப்ரை ஆன உடனே திராட்சை எடுக்குவோம். இப்போ இது ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு, திராட்சையை போட்டுக்கலாம். 2 மா சேர்ந்து ஃப்ரை ஆன உடனே நாம் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த நெய் சேர்த்த வாணலியில் நம்ம நேந்திரம்பழத்தை போட்டு சிம்மிலேயே வச்சு சாஃப்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து 1-5 நிமிஷமாக இது வணக்கிட்டு இருந்தோம். இப்போ அது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்குவோம். ஈவனாக மிக்ஸ் ஆகி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அந்த ஆயிலெல்லாம் உறிஞ்சி இப்போ சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்குவோம். அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து காட்டும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு திராட்சையை போட்டுக்கலாம். இது கூட நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பிரட்டிக்கலாம். இப்போ நாம் செஞ்ச நேந்திரம்பழ ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோ பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.